ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நாம என்ன பார்க்க போறோம்னா, நாங்கள் வந்து ஊர் கிளம்பிட்டோங்க, அதாவது திருநெல்வேலிக்கு போறோம், டிராவல் பண்ண போறோம். இங்க பாருங்க, பேக் எல்லாம் பேக்கிங் எல்லாம் பண்ணியாச்சு, பாருங்க எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கிளம்பிடுவோம். இப்போ ஒரு வாரம் வந்து ஊரில் தாங்க இருக்க போகிறோம், திருநெல்வேலியில். எங்கள் வீட்டுக்கு போகிறாங்க, போயிட்டுருக்கோங்க பாருங்க, வண்டியில் போயிட்டுருக்கோங்க. இது வந்து 6:30ங்கிறதுனால சூப்பராக இருக்குது பாருங்க, மஞ்சள் நிறமாக சூரியன் செம்மையாக இருக்குது. கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோங்க, டின்னருக்காக வந்திருக்கோம், புவனா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு, நைட் டின்னருக்காகங்க. சூப்பராக இருக்குது பாருங்க, வெளியில் நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ சாப்பிட போயாச்சு. பெரிய பையன் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கான், அவன் புரோட்டா ஒரு செட்டு வாங்கிட்டான். சின்னவன் சப்பாத்தி தான் வேணும்னு சொன்னால் அவனுக்கு சப்பாத்தி, அவங்க அப்பாவும் சப்பாத்தி சாப்பிட்டுருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். சின்னவன் வெக்கப்படுறான். இது எனக்கு வந்து இது கோபி ஃப்ரைட் ரைஸுங்க. ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் காஸ்ட்லி, காசு தாங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ எங்கள் ஊருக்குள்ளே வந்தாச்சு, எங்கள் ஊருக்கு என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், இதாங்க எங்கள் ஊர். உள்ளே போயாச்சு. உள்ளே போனாலே ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, விநாயகர் இருப்பார், அவரை பார்த்துட்டு தான் உள்ளேயே போகணும். பாருங்கள், விநாயகர் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரானோன்னா, விநாயகர் தான் இருப்பாருங்க. அவரை பார்த்தாச்சு, அவர்கிட்ட வேண்டியாச்சு. நம்ம வீட்டுக்குள்ளே தான் போகணும். இது எங்கள் வீடு, வீட்டுக்குள்ளே போகிறோம். 6 மந்த்துக்கு அப்புறம் இப்போ தாங்க போகிறோம். 6 மாதம் ஆச்சு ஊருக்கு போய். கோயில் திருவிழாக்காக போனோம். இப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலங்கிறதுக்காக, பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். வீட்டெலாம் இப்போ தான் விசிட் பண்ணுறோம், பார்க்குறோம். 6 மாதத்துக்கு அப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணணுங்க. இன்னும் எங்கள் வீட்டு பின்னாடி பாருங்கள், செடியெல்லாம் ஃபஸ்ட்டு சின்னதாக இருந்துச்சு, இப்போ எல்லாமே பெருசாகிடுச்சு. நல்லா ரொம்ப சூப்பராக வந்துருக்கு, பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே பார்த்தீங்களா, பப்பாளி மரம் இருக்குது பாருங்கள், தானாகவே வந்திருக்குங்க பப்பாளி மரம். செடியெல்லாம் ரொம்ப இருக்குங்க, எல்லாத்தையுமே அப்புறமா க்ளீன் பண்ணணும். அம்மாவுக்கு உடம்பு முடியலங்கிறதுனால எதுவுமே க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அப்படியே பாருங்கள், கனகாமரம்லாம் நல்லா பூத்துருக்கு பாருங்கள். மாதுளை பாருங்கள், ஃபஸ்ட் டைம் காட்டுறப்ப எவ்வளோ சின்னதாக இருந்துச்சு பாருங்கள், இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். மாதுளை நல்லா பெருசாகிடுச்சிங்க. ரோஸ் பாருங்கள், சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். ரோஸுமே நல்லா பெருசாகிடுச்சு, நிறைய பூ பூத்துருக்கு பாருங்கள். ரோஸு ஒயிட் ரோஸுங்க, இது சூப்பராக இருக்கும். அப்புறம் கனகாமரம், கொய்யா எல்லாம் இருக்குது. நிறைய கீரை செடியெல்லாம் இருக்குதுங்க. தானாகவே இதில் ஒரு சின்ன முருங்கையும் வந்திருக்குது பாருங்கள். தக்காளி பாருங்கள், எவ்வளோ தக்காளி, எலி கடித்து கடித்து போட்டிருக்கு, ஃபுல்லாக எலி கடித்து போட்டிருக்குங்க. அப்படியுமே நிறைய காய் இருக்குது பாருங்கள், உள்ளெல்லாம் நிறைய காய் இருக்குது. நிறைய பூ இருக்குது, பூவும் இருக்குது, காயும் இருக்குது, பெருசாயிரும். கத்திரி பார்த்திங்களா, எப்படி பார்த்தாலும் ஒரு கிலோ மேலே வருங்க கத்திரிக்காய். அப்போது கத்திரிக்காய் இருக்குது இங்கே பார்த்திங்களா, பெரிய பெரிய கத்திரியாக இருக்குது. எலி நல்லா கடித்து கடித்து வச்சுருக்குது பாருங்கள், 1 கிலோவுக்கு மேலே வருங்க கத்திரிக்காய். அவ்வளோ கத்திரிக்காய், ஒவ்வொரு கிளையிலையுமே நிறைய இருக்குதுங்க கத்திரிக்காய். பூத்துருக்குது, நிறைய காய்ச்சிருக்குது. தக்காளி நிறைய பூத்துருக்கு காய்ச்சிருக்குது பாருங்கள். பாருங்கள் மல்லி பாருங்கள், நல்லா பூத்துருக்கு. இது வந்து சென்னையிலேருந்து கொண்டு வந்த மல்லி தாங்க. இது போன மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி வரப்போ கொண்டு வந்தேன், அது நல்லா இப்போ பூத்துருக்கு. எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள், நிறைய மொட்டெல்லாம் வச்சுருக்குது. ஜாதி செடி பாருங்கங்க, பிச்சிம்பாங்க எங்கள் ஊரில், சென்னையில் இது ஜாதிம்பாங்க. எவ்வளோ பெருசாக வளர்ந்து மேலே படத்தி விட்டாச்சு, நிறைய பூ பூத்துருக்கு. பூலாம் நிறையா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. படத்தி விட்டாச்சு, பெருசாக்கியாச்சு. அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கனகாமரம் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கங்க. நிறைய பூத்துருக்குங்க, சூப்பராக பூத்துருக்கு. கருவேப்பிலை மரம் பாருங்கள், ஃபஸ்ட்டு வர்றப்ப ரொம்ப சின்ன மரமாக இருந்துச்சு, இப்போ நல்லா பெருசாகிடுச்சு பாருங்கள். கருவேப்பிலை மல்லி பாருங்கள், செம்மையாக பெருசாகிடுச்சு பாருங்கள். இது வந்து நல்லா அடுக்கு மல்லிங்க, பெருசு பெரிய மல்லி ஆகிடுச்சு பார்த்திங்களா, சூப்பராக ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து எலுமிச்சை மரங்க, எலுமிச்சை மரம். இதுவுமே சூப்பராக வளர்ந்து பாருங்கள். பச்சை மிளகாய், எவ்வளோ பச்சை மிளகாய் இருக்குது பாருங்கள், நிறைய காய்ச்சிருக்குதுங்க பச்சை மிளகாய், சூப்பராக. கொத்தமல்லி பார்த்திங்களா, நாட்டு கொத்தமல்லிங்க, சூப்பராக இருக்குங்க நாட்டு கொத்தமல்லி.
அதுவுமே வச்சுருக்காங்க, அம்மா தான் எல்லாமே வச்சுருக்காங்க. நாட்டு கொத்தமல்லி சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்குங்க. இது கூட பச்சை மிளகாய் தான். இது மணத்தக்காளிங்க, இது மணத்தக்காளி. மணத்தக்காளி கீரை பாருங்கள், சூப்பராக பூத்து காய்ச்சிருக்கு மணத்தக்காளி கீரை. இது வந்து நார்த்தை, இது வந்து நார்த்த மரங்க, இப்போ தான் வந்துட்டுருக்குது நார்த்த மரம். சூப்பராக இருக்குங்க, எல்லாமே கார்டன் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குங்க, நாம் அப்புறமா ஒரு நாள் க்ளீன் பண்ணுறத வீடியோவாக எடுத்து போடுறேன். சூப்பராக இருக்கும் பாருங்கள், பாருங்கள். மாடிக்கு போயிட்டுருக்கேன், பக்கத்து வீட்டில் பாருங்கள். எங்கள் சித்தப்பா வீட்டில் மாமரம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள், நல்லா பூத்துருக்கு பாருங்கள். சித்தப்பா வீட்டு மாமரம் தான் இது பாருங்கள். எங்கள் மாடியிலேருந்து பார்த்தா சூப்பராக இருக்குங்க பாருங்கள், இயற்கையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். என்ன தான் இருந்தாலும் கிராமத்துக்கு அப்புறம் தாங்க, கிராமத்துலேருந்து பார்த்தாலே ரொம்ப இயற்கையான அழகு தான். என்றைக்குமே அழகுங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கங்க. இன்னும் ஒரு வாரம் இங்கே தாங்க இருப்போம், எங்கள் ஊரை சுற்றி உங்களுக்கு நல்லா நிறையவே காமிக்கிறேன். இப்போது இதை பார்த்துக்கோங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.